வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருப்பவர் கோபிகா கமல்நாதன். தமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தம்மை விடுவிக்குமாறு கோரி இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் சிலர் ஆஸ்திரேலியாவில் தொடர்ந்தும் உண்ணாவிரதம். ககடகஸ்திகளவை ஊடர்த்து வீசிய காற்றினால் 15 வீடுகளுக்கு சேதம். போஸ்டனில் இடம்பெற்ற வெடிப்புச் சம்பவங்களை பயங்கரவாத செயற்பாடுகள் என FBI அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். தம்மை விடுவிக்குமாறு கோரி இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் சிலர் ஆஸ்திரேலியாவில் தொடர்ந்தும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். படகு மூலம் சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்கு சென்று கைது செய்யப்பட்டு மெல்பர்ன் தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கையர்களை இவ்வாறு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக இவர்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளதாக ஆஸ்திரேலியாவுக்கான இலங்கை தூதரகம் குறிப்பிட்டது. எவ்வாறாயினும் அவர்களை சந்திப்பதற்கோ அல்லது அவர்களுடன் கலந்துரையாடுவதற்கோ தமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என ஆஸ்திரேலியாவுக்கான இலங்கையின் உயர்ஸ்தானிகர் அட்மிரல் திசர சமரசிங்க தெரிவித்தார். சட்டவிரோத இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பான அந்த நாட்டு சட்டத்திற்கு அமைய இவர்கள் மீது ஆஸ்திரேலிய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஆஸ்திரேலியாவுக்கான இலங்கையின் உயர்ஸ்தானிகர் அட்மிரல் திசர சமரசிங்க மேலும் குறிப்பிட்டார். சவுதி அரேபியாவின் ஜித்தா பாலத்திற்கு கீழ் நிர்கதியாகியுள்ள இலங்கை பணியாளர்களை நாளாந்தம் 25 பேர் வீதம் இலங்கைக்கு திருப்பி அனுப்புவதற்கு சவுதி அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. ஜித்தாவில் உள்ள இலங்கை கவுன்சிலர் அலுவலகத்தின் அதிகாரிகள் மற்றும் சவுதி அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவிக்கின்றது. இலங்கை திரும்பும் வரையில் குறித்த இலங்கை பணியாளர்கள் தமது வழமையான இடங்களில் பணியாற்றுவதற்கு அனுமதி வழங்குவதற்கு சவுதி அரசாங்கம் இணங்கியுள்ளதாக பணியகத்தின் ஊடக பேச்சாளரும் பிரதி இணைப்பதிகாரியுமான மங்கள ரந்தனிய குறிப்பிட்டார். சவுதி அரேபியாவின் ஜித்தாவில் உள்ள பாலத்திற்கருகில் பல நாட்களாக தங்கியிருக்கும் தாம் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியுள்ள போதிலும் தம்மை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என இலங்கை பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் தம்மை சந்திப்பதற்கோ அல்லது கலந்துரையாடுவதற்கோ தூதரக அதிகாரிகள் எவரும் வருகை தரவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இலங்கை பணியாளர்களின் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஜித்தாவில் உள்ள கன்சுலர் அலுவலகத்தின் முதலாவது செயலாளர் MPM ஷாருக்கிடம் வினவினோம். குறித்த பணியாளர்களை சந்திப்பதற்கு நேற்று முன்தினம் இரவு 10 மணி அளவில் சென்றதாகவும் அவர்களுடன் கலந்துரையாடியதாகவும் அவர் கூறினார். சவுதிக்கு தொழில்நிமித்தம் சென்று நெருக்கதிக்குள்ளான சுமார் 1200 இலங்கை பணியாளர்கள் ஜித்தா பாலம் அருகே தங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொழில் வாய்ப்புகளை இழந்துள்ள தமக்கு பல நாட்களாக உணவு குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் எதுவும் வழங்கப்படவில்லை என அவர்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தனர். ககடகஸ்திகளிய பகுதியில் வீசிய பலத்த காற்றினால் 15 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. ககடகஸ்திகளிய மீமன்னாவம் மற்றும் கும்புக்குவேவ ஆகிய கிராமங்களில் நேற்று மாலை பலத்த காற்று வீசியுள்ளது. இதனால் பல வீடுகளின் கூரைகள் சேதமடைந்துள்ளன. சுமார் 2 நிமிடங்களுக்கு இந்த காற்று நீடித்ததாக கிராமவாசிகள் கூறுகின்றனர். எவ்வாறாயினும் காற்றினால் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. பாதிப்புக்குள்ளான பிரதேசங்களின் நிலைமை தொடர்பில் வடமத்திய மாகாண முதலமைச்சர் நேற்று மாலை சென்று பார்வையிட்டார். ஹேட்டன் நுவரேலியா வேதியின் லெமிலியர் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளதுடன் இந்த விபத்தில் மேலும் 6 பேர் காயமடைந்துள்ளனர். நேற்றிரவு 11:10 வேனொன்று பள்ளத்திற்குள் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் கூறினர். இதன்போது வேன் 100 அடி பள்ளத்திற்குள் விழுந்துள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர்களில் வேனின் சாரதியும் அடங்குவதாக போலீசார் குறிப்பிட்டனர். விபத்தில் காயமடைந்தவர்களுள் ஒருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கண்டி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். ஏனையவர்கள் நுவரேலிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொழும்பிலிருந்து நுவரேலியை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேனொன்று இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. மெலியத்த சிட்டினாமலுவ பகுதியில் கூறிய ஆயுதத்தினால் தாக்கி இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை தேடி தொடர்ந்தும் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த சம்பவத்தை அடுத்து சந்தேக நபர்கள் தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர்.
வெளியாந்த சிறினாமலிவு பகுதியில் வாவி ஒன்றுக்கு அருகில் நேற்று மாலை மோதல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் பின்னர் மோதலாக மாறியதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த மோதலில் மேலும் 5 காயமடைந்துள்ளனர். சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் வெளியாந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக தங்களை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கவலைக்கிடமான நிலையில் இருந்த ஒருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக மாத்தறை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதேவேளை இந்த மோதலில் காயமடைந்த ஒருவரின் வர்த்தக நிலையத்தை இனம் தெரியாத சிலர் இன்று அதிகாலை சேதப்படுத்தியுள்ளனர். ரன்ன ஹகதமோதிர பகுதியில் நீராட சென்ற பாடசாலை மாணவர் ஒருவர் காணாமல் போயுள்ளார். கடற்படையின் சுழியோடிகள் குறித்த மாணவனை தேடும் நடவடிக்கைகளில் தொடர்ந்தும் ஈடுபட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். ரன்ன ஹகதமோதிர கிராமத்தைச் சேர்ந்த 15 மாணவன் ஒருவரே காணாமல் போயுள்ளார். தனது உறவினர் வீடொன்றிற்கு சென்று நீராடுவதற்கு சென்ற சந்தர்ப்பத்திலேயே நேற்று மாலை 4:30 அளவில் அவர் காணாமல் போயுள்ளார். ஹகதமோதிர கனிஷ்ட வித்யாலயத்தின் 8 தரத்தில் குறித்த மாணவன் கல்வி கற்று வந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். அவரை முதலில் இழுத்துச் சென்று வைக்கலாம் என சந்தேகிப்பதாக பொலிசுடன் பிரிவு குறிப்பிடுகின்றது. புறக்கோட்டை மெலிபன் வீதியில் அண்மையில் சரிந்த கட்டிடத்தின் தரம் தொடர்பில் விசேட ஆய்வுகளை மேற்கொள்ள கொழும்பு மாநகர சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. அந்த கட்டிடத்தை அகற்றுமாறு அதன் உரிமையாளர்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக சபையின் மாநகர ஆணையாளர் பத்ராணி ஜெயவர்தன தெரிவிக்கின்றார். குறித்த பகுதியில் மற்றொரு கட்டிடத்தை நிர்மாணிப்பதற்கு அகழ்வு பணிகளை மேற்கொண்ட சந்தர்ப்பத்தில் இந்த கட்டிடம் சரிந்துள்ளது. நிர்மாண பொறியியலாளர் ஒருவர் மூலம் இது தொடர்பில் முழுமையாக கண்டறியப்பட உள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் மாநகர ஆணையாளர் பத்ராணி ஜெயவர்தன கூறினார். அதேபோன்று கட்டிடங்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுப்பது அதன் உரிமையாளர்களின் பொறுப்பென அவர் சுட்டிக்காட்டினார். அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பது உள்ளூராட்சி மன்றங்களினதும் பொறுப்பென மாநகர ஆணையாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் வருடாந்த பொதுசபை கூட்டம் மற்றும் தேர்தல் ஆகியன பண்டார் நாயக சர்வதேச ஞாபகார்த்த மாநாட்டு வளாகத்தில் தற்போது நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்கு அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் மைக்கேல் அருள் ஜேசுவுடன் நாம் தற்போது இணைந்து கொள்கின்றோம். வணக்கம் அருள். வணக்கம் கோபிகா, நாங்கள் மீண்டும் உங்களோடு பண்டார் நாயக சர்வதேச மாநாட்டு மண்டபத்திலிருந்து இணைந்து கொள்கின்றோம். குறிப்பாக இன்று காலை 10:30 மணியிலிருந்து இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுவரையில் கிடைக்கப்பெற்ற முடிவுகளின் பிரகாரம், அதாவது இந்த பொதுக்கூட்டத்தில் அடுத்த 2 ஆண்டுகளுக்கான நிறைவேற்று அதிகாரிகளை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நடைபெற்று வருகிறது. இதில் மிக குறிப்பாக தலைவர் மற்றும் செயலாளர் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். காரணம், மூவர் இந்த பதவிக்காக போட்டியிட்டிருந்தனர். குறிப்பாக தலைவர் பதவியை எடுத்துக்கொண்டால் சுமித்தார் பெரேரா, தற்போதைய தலைவரான உப்பாலி தர்மதேச மற்றும் முன்னாள் கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவரான பாராளுமன்ற உறுப்பினர் திலங்க சுமதிப்பாள் ஆகியோரே வேட்பு மனுவை ஏற்கனவே தாக்கல் செய்திருந்தனர். அந்த பதவிக்காக போட்டியிட உரிய தகமைகள் இன்மையினால் விளையாட்டு துறை சட்ட மூலத்துக்கு அமைய குறித்த 3 வேட்பு மனுக்களும் நிராகரிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் நிறைவேற்று குழு தலைவர் பதவிக்காக ஜெயந்த தர்மதாச வேட்பு மனுவை தாக்கல் செய்திருந்தார். எனவே இந்த நிலையில் இவர் தற்போதைய தலைவராக எதிர்வரும் 2 வருடங்களுக்கான தலைவராக பொதுச்சபையில் அவருடைய பெயர் முன்மொழியப்பட்டு பிற்பாடு அதேகமனதாக தெரிவு செய்யப்பட்டு அவர் தலைவராக பிரிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக செயலாளராக நிஷாந்த் ரணதுங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் செயலாளர் பதவிக்காக ஏற்கனவே நிஷாந்த ரணதுங்கவுடன் நிஷாந்த டி சில்வா ஆகியோர் வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். எனினும் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் நிறைவேற்று குழு நிஷாந்த டி சில்வாவின் வேட்புமனுவை நிராகரித்திருந்தது. அதன் பின்புலத்தில் தற்போது நிஷாந்த ரணதுங்க செயலாளர் பதவிக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் பல வாக்கெடுப்புகள் இங்கு நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக 147 வாக்காளர்கள் இதற்கான வாக்களிப்பில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். தேர்தல்கள் செயலகத்தின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மேலும் இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது மனித செய்தியினை 2:25 பாருங்கள். வணக்கம்.